ஹாய் வியூவர்ஸ், தமிழ்நாட்டை தாண்டி தேசிய மற்றும் சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்திருக்கும் சின்னத்தம்பி யானை இப்பொழுது பல்வேறு தரப்பிலும் பேசப்படுவது பல ஆச்சரியங்களையும் கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் உடுமலைப்பேட்டை அருகே தங்கியிருக்கும் சின்னத்தம்பியை எப்படி கையாள்வது என தெரியாமல் தவிக்கிறார்கள் அதிகாரிகள். சின்னத்தம்பி கோவை மாவட்டத்தில் அணைக்கட்டி வனப்பகுதியில் தொடர்ந்து சுற்றி வந்தது. அந்த பகுதியில் பன்னெடுங்காலமாக யானை வலசை சென்று கொண்டிருந்த பாலைகளில் பல கட்டிடங்கள், கல்வி நிறுவனங்கள், ஆன்மீக நிறுவனங்கள், செங்கல் சோலைகள் எல்லாம் தோன்றிவிட்டன. காடுகள் துண்டாக்கப்பட்டதால் ஊரணை கடந்து சென்றுதான் மற்றொரு காட்டுப்பகுதிக்கு செல்ல வேண்டும் என நிலைக்கு யானைகள் தள்ளப்பட்டன. இப்படித்தான் காட்டினை ஒட்டிய விவசாய நிலங்களும் யானைகள் வர ஆரம்பித்தன. ஆரம்பத்தில் சின்னத்தம்பி கூட்டத்தோடு வந்து கொண்டிருந்தது. ஆண் யானைகள் ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததும் கூட்டத்திலிருந்து விலகி தனியாக வாழும். அப்படி சின்னத்தம்பியும் தனியாக வளம் வர ஆரம்பித்த தொடக்கத்தில் கொஞ்சம் பயிர்களை மேய்ந்துவிட்டது சென்றது. ஆனால் நாளாக நாளாக விவசாய நிலங்கள் பெரும் சேதத்தை விளைவிக்க ஆரம்பித்து விட்டதாக அந்த பகுதியில் வாழும் ஒரு சாரார் புகார் தெரிவித்தார்கள். சின்னத்தம்பியை காட்டுக்குள் விரட்ட வனத்துறை முயற்சித்தார்கள். சின்னத்தம்பி ஊருக்குள் வரும்பொழுதெல்லாம் பெரும் சத்தத்தை எழுப்பியும் பட்டாசு வெடித்தும் அதை துரத்தினார்கள். ஆரம்பத்தில் பயந்த சின்னத்தம்பி நாடளவில் அதற்கு பழகிவிட்டது. அதனால் சின்னத்தம்பியை எப்படியாவது பிடித்து வேறிடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என அந்த பகுதி மக்கள் சென்னை முதன்மை தலைமை வன பாதுகாவலர் அலுவலகத்தில் சென்று புகார் கொடுத்தனர். சின்னத்தம்பியை இடமாற்றம் செய்தனர். கோவை தடாகம் பகுதியில் மயக்க மருந்து செலுத்தி நீண்ட போராட்டத்திற்கு பிறகு சின்னத்தம்பியை பிடித்து டாப்சிக் அருகே உள்ள வரக்களியாறு என்ற பகுதியில் கொண்டு விட்டார்கள். இரண்டு நாட்கள் அந்த காட்டுப்பகுதியில் இருந்த சின்னத்தம்பி அந்த வனத்தை விட்டு வெளியேறியது. சுமார் 100 கிலோமீட்டர் நடந்து உடுமலைப்பேட்டை அருகே கிருஷ்ணாபுரம் என்னும் இடத்தில் அமராவதி கரும்பு ஆலைக்கு சொந்தமான கரும்பு தோட்டத்துக்கு அருகே வந்துவிட்டது. தற்சமயம் அந்த பகுதியில் தான் தங்கியுள்ளது. மீண்டும் வனத்தை விட்டு வெளியேறாததால் சின்னத்தம்பியை கும்கியாக மாற்ற முடிவெடுத்து விட்டோம் என கோவையில் உள்ள விழா ஒன்றில் வனத்துறை அமைச்சர் கூறியதால் சின்னத்தம்பிக்கு ஆதரவாக பலர் குரல் எழுப்பினார். சின்னத்தம்பியை கும்பியாக மாற்றக்கூடாது என உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க சின்னத்தம்பியை கும்பியாக மாற்ற மாட்டோம் என தமிழக அரசு உத்தரவு அளித்தது. இந்நிலையில் சின்னத்தம்பி தங்கியுள்ள பகுதிக்கு சென்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. சின்னத்தம்பியை வனத்துக்குள் விரட்டுவதற்காக டாப்ஸ்லிக் கோழி கமுகுதி யானைகள் முகாமில் இருந்து கலிம் மாரியப்பன் என இரண்டு கும்கி யானைகள் அந்த பகுதிக்கு கொண்டு வரப்பட்டன. வனத்துறையினர் சின்னத்தம்பி கும்கி யானையை நண்பராக்கி கொண்டது. கும்கி கலிம் யானையோடு சின்னத்தம்பி விளையாடிய காணொளி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. பெரும்பாலும் பொதுமக்கள் சின்னத்தம்பியை காண்பதற்காக அங்கு கூடியிருக்கிறார்கள். யாரும் எந்த இடையூறும் தராமல் பாகன் கும்கி யானைக்கு தரும் உணவை பகிர்ந்து உண்பது, பக்கத்தில் உள்ள குட்டையில் இறங்குவது, களிமனோடு விளையாடுவது என நேரத்தை போக்குகிறது சின்னத்தம்பி. வழக்கமாக காட்டு யானைகள் வெளிச்சத்தை பார்த்தால் எதிர் திசையில் செல்லும். சின்னத்தம்பி வெளிச்சத்தை பார்த்தால் ஒளிவரும் திசையை நோக்கி செல்கிறது. இந்த காட்டு யானைக்குரிய குணாவசரங்களை இழந்து குழப்பமான மனநிலையோடு சுற்றி வருகிறது இந்த யானை. வனத்துறையினர் யானை ஆய்வு மற்றும் முகாமிட்டு தொடர்ந்து சின்னத்தம்பியை கண்காணித்து வருகிறார்கள். காடுகளை தொடர்ந்து அழித்து வருவதால் உருவான மனித விலங்கு முரண்பாட்டால் யானை மனிதனா என்ற சிக்கலில் நடுவே சிக்கி தவிக்கிறான் சின்னத்தம்பி. மனித இனம் மண்ணில் தோன்றுவதற்கு முன்னரே இப்புவியில் தோன்றிய பேரினம் யானை. தற்போது ஆசியா ஆப்பிரிக்கா ஆகிய இரு கண்டங்களில் மட்டுமே வாழ்கின்றன. ஆசிய யானைகள் அதிக எண்ணிக்கையில் வாழ்கின்ற இடம் தென்மேற்கு மலை, மற்ற இடங்களில் வெகுவாக குறைந்துவிட்டது. யானை அளவோ வளம் காட்டின் குறியீடு. யானை காட்டின் ஆதாரங்களே உயிரினம் என்பார்கள். யானை நாளொன்றுக்கு பல கிலோ அளவு உணவே உண்கிறது. தேவையான உணவு முழுக்க ஒரே இடத்தில் கிடைக்காது என்பதால் உணவு தேடி நெடுதூரம் நடந்து செல்லும் இயல்புடையது. யானை சராசரியாக 25 சதுர கிலோமீட்டர் பரப்புடைய காட்டை ஒரு நாளைக்கு கடந்துவிடும் என்று யானையின் ஆய்வு முடிவுகள் கூறுகின்றன. யானையின் தோல் தடிமனாக உள்ளதால் முட்புதர்களிலும் பொருட்படுத்தாது உள்ளே புகுந்து சென்றுவிடும். யானைகள் நடக்கும் உடம்பெல்லாம் சாலையைப் போல மாறிவிடும். இந்த தடத்தை தான் காட்டின் மற்ற உயிரினங்கள் பாதையாக பயன்படுத்துகின்றன. யானை உயரமான மரக்கிளைகளை உடித்து உண்ணும் பழக்கம் உள்ளது. கீழே விழும் இஞ்சிய இலைகள் தலைகள் காட்டில் உள்ள மற்ற சிறிய தாவரங்கள் உண்ணிகளுக்கு உணவாகும். வறண்ட கோடைக்காலங்களில் நீரின்றி காட்டுப்பயிர்கள் தவித்து கொண்டிருக்கும் போது யானை தனது தும்பி கையால் உள்ள தசைநார்களை கொண்டு நிலத்தடி நீர் இருக்கும் இடத்தை கண்டறிந்து காலால் தட்டி தும்பிக்கையால் தோண்டி சிறிய குட்டைகளை உருவாக்குகின்றன. யானைக்கு அந்த சிறிய குட்டையில் உள்ள நீர் போதுமானதாக இருக்காது. அவை சேற்றை குளித்து தனது உடம்பின் மீது பூசி சூட்டை தணித்து கொள்ளும். மற்ற உயிர்களின் குடிநீர் தேவையை இந்த சிறிய குளிநீர்
பூக்கிவிடும். யானையின் சாணம் கூட மற்ற உயிர்களுக்கு உதவி செய்கிறது. யானையின் சாணத்தின் பலவகை காளான்கள் வளர்கின்றன. மேலும் யானையின் சாணம் பூச்சிகள் வண்டுகளுக்கு உணவாகும். அந்த பூச்சிகளை உண்ணும் சில பறவைகளுக்கு ஊர்வன இனங்களுக்கு யானையின் சாணத்தை நோக்கி வரும். இந்த யானையின் சாணத்தை ஆதாரமாக கொண்டு கூட ஒரு உயிர் சங்கிலி நிகழ்கிறது. யானையின் சாப்பிட்ட உணவு செரித்து சாணமாக வெளியேற 46 முதல் 72 மணி நேரம் ஆகும். ஓர் இடத்தில் சாப்பிட்ட உணவு சாணமாக வெளியேறுவதற்குள் சராசரியாக ஒரு யானை 50 கிலோமீட்டர் தூரம் நடந்துவிடும். அந்த சாணத்தில் வெளியேறும் பல்வேறு விதமான தாவரத்தின் விதைகள் தான் காடு முழுக்க செழித்து வளர்கின்றன. யானையின் செரிமான பாதையில் ஊறி வெளியேறி வரும் விதைகள் அதிக முளைப்பு திறன் பெற்ற வீரியமாக வளர்கின்றன. எனவே யானைகள் தான் காடு முழுக்க விதைகளை விதைத்து காட்டின் புதுப்பித்து கொண்டே இருக்கிறார்கள். யானைகள் இருந்தால்தான் காடு செழிக்கும். காடு செழித்தால்தான் மழை வரும். மழை வளம் பெருகினால்தான் விவசாயம் தழைக்கும். விவசாயம் தழைத்தால்தான் மனித இனம் வாழும். எனவே மனிதர்கள் வாழும் யானைகள் நடப்பதற்கு மிகப்பெரிய தொடர்பு உண்டு என்கிறார்கள் சூழ்நிலை ஆய்வாளர் மோகன். யானை ஆய்வாளர் திரு ஜோஸ் ஜோசப் அவரிடம் சின்னத்தம்பி நிலை பற்றி கேட்டபொழுது, சின்னத்தம்பி தனது சிறிய வயதிலிருந்தே வனத்தை விட்டு வெளியேறி பயிர்களை உண்டு பழகிவிட்டான். ஊருக்குள் நடப்பதும் காட்டுக்குள் நடப்பதும் ஒன்று போலவே விட்டது. அதற்கு வனத்துறை யானைகள் ஊருக்குள் வந்துவிட்டால் மீண்டும் வனத்துக்குள் விரட்டுவதற்கு நெகட்டிவ் கண்டிஷன் என்று பெயர். ஆனால் வழித்திறம் சரியாக இல்லாதால் இரவு நேரங்களில் சின்னத்தம்பியால் வனத்திற்குள் செல்ல இயலவில்லை. ஊருக்குள் வருவதற்கோ மனிதர்களை பார்த்தாலோ சின்னத்தம்பி பயப்படுவதில்லை. எனவே இடமாற்றம் செய்யலாம் என முடிவெடுத்தது நல்ல உணவும் தண்ணீரும் இருக்கும் ஆனைமலை வனப்பகுதியில் கொண்டுவிடப்பட்டது. ஆனால் யானை அந்த பகுதியில் இருந்து வெளியேறி கிட்டத்தட்ட கோவை தடாகம் பகுதியைப் போல அமைப்புடைய இந்த பகுதிக்கு வந்துவிட்டது. யானைக்கு பிடித்த பழக்கப்படுத்துவதற்கு அது இனப்பெருக்கம் பாதிப்படையும். எனவே அதனையும் தவிர்க்க வேண்டும். அதே சமயம் மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் சின்னத்தம்பியை வனத்திற்கு கொண்டு செல்வதற்கான வழிமுறை கொடுத்த ஆய்வும் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் கூடலூர் ஆகிய பகுதிகளை பார்த்தால் யானைகளுக்கும் மனிதருக்கும் இடையிலான தொடர்பு அதிகமாக இருக்கிறது. ஏனெனில் அந்த பகுதிகளில் காடுகள் பிளவுபட்டு இருக்கின்றன. தொடர்ச்சியாக இல்லாமல் காடுகள் துண்டாக்கப்படுவதால் யானைகள் வழித்தடம் பெரிதும் பாதிக்கப்படுகிறது என்கிறார் வன உயிரின அமைப்பாளர் பூமிநாதன். சின்னத்தம்பியை சாஃப்ட் ரிலீஸ், அதாவது முதலில் ஒரு குறிப்பிட்ட பரப்பளவு உள்ள வனப்பகுதியில் விட்டு வேலியில் அடைத்து வைத்து அது உணவு வனத்திற்குள் உள்ள உணவினை சாப்பிட்டு பழகியவுடன் பெரிய வனப்பெருப்பிற்குள் விடலாமே என்று கலந்தோசித்து வருகிறோம். காட்டில் ஆண் யானைகள் குறைந்து கொண்டே வருகின்றன. மீண்டும் ஒரு யானைக்கு சின்னத்தம்பி நிலை வந்துவிடாமல் அனைவரும் இணைந்து நல்ல முயற்சிகளை எடுக்க வேண்டுமென மேலும் தெரிவித்தார் வன உலக அமைப்பாளர் பூமிநாதன். மேலும் காட்டு யானையை கும்கியாக மாற்றுவது அவ்வளவு ஈஸியல்ல. கும்கியாக மாற்றுவது ஒரு யானையை கடும் கொடுமைக்கு உட்படுத்துவதே என்கிறார்கள் வழக்கறிஞர் பன்னீர்செல்வம். ஒரு யானை 30 வருடங்களாக வந்து போன இடத்தை மட்டும் மறப்பதில்லை. ஆனால் வழித்தடங்களில் ஆக்கிரமிப்பு ஏற்பட்டதால் யானைகள் வழிமாறி வருகின்றன. இது மாதிரி கும்கியாக பயிற்சி அளிக்கப்பட்ட மதுரை காமராஜர் மகாராஜர் என்ற யானை மன உளைச்சலால் இறந்துவிட்டது. அந்த நிலை சின்னத்தம்பிக்கு வந்துவிடக்கூடாது என்பதுதான் எங்கள் எண்ணம் என்கிறார் பன்னீர்செல்வம். இவரின் கூற்றுக்கு மாறாக உள்ளது கும்கி பயிற்சியாளர் கருமாறன் கூற்று. கும்கிகள் ஒரு யானை பயிற்பிப்பது பயிற்சி அளிப்பதும் பாகனுக்கே கடினம். யானைக்கு அதில் எந்த சிக்கலும் இல்லை என்கிறார்கள். யானைக்காக வழித்தடங்களை நாம் ஆக்கிரமித்து விட்டு அது நாம் வாழ்வாதாரத்தை அழித்து விட்டது என கூறுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. இந்த உலகம் மனிதர்களுக்கு மட்டும் சொந்தமில்லை என மனிதன் நினைப்பதால் தான் இத்தனை பிரச்சனைகள். இந்த உலகில் படைக்கப்பட்ட உயிரினங்கள் அனைத்தும் உயிர் வாழ்வதற்கான அனைத்து உரிமையும் உண்டு. ஆனால் மனிதன் அதை மறந்து தம்மாலானது மட்டும் இயற்கையை சுரண்ட முயற்சித்து வருகிறான்கள். மேலும் சின்னத்தம்பி யானையை வனத்தில் இருக்கும் அதனுடைய குடும்பத்தில் சேர்க்க வேண்டும் என நடிகர் பிரபு கூறியுள்ளார். விக்ரம் பிரபு நடித்து கும்கி பட வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்த் கமலஹாசன் ஆகிய இருவரும் கலந்தனர். அந்த விழாவில் ஒரு தந்தம் ரஜினி, இன்னொரு தந்தம் கமல் என்ற அந்த தந்தத்தில் தான் விக்ரம் பிரபு ஏறிக்கொண்டிருக்கிறார் என பேசினார் பிரபு. எனக்கு மட்டுமின்றி எல்லோருக்கும் விநாயகர் தான் இஷ்ட தெய்வம். கும்கி யானை சின்னத்தம்பியை தூரத்தில் அதோடு நட்பாகி இருக்கிறது என கேள்விப்பட்டேன். மகிழ்ச்சியாக உள்ளது. சின்னத்தம்பி யானையால் யாரோட உயிருக்கும் சேதமில்லை என நான் கேள்விப்பட்டேன். வன அதிகாரிகள் சின்னத்தம்பிய யானையை உக்கிரமாக இல்லை, யாரையும் அது தாக்கவில்லை என கூறுகிறார்கள். எனவே சின்னத்தம்பி யானையை வனத்தில் அதோட குடும்பத்தோடு சேர அனுப்பி வைப்பதே நல்லது என கருதுகிறேன். சின்னத்தம்பி என்ற படத்தில் நான் நடித்திருக்கிறேன். அதே மாதிரி கும்கி என்ற படத்தில் எனது மகன் நடித்திருக்கிறான் விக்ரம் பிரபு. எனவே சின்னத்தம்பி யானை இருக்க இடத்துக்கே அனுப்பிவிடுங்கள். அதுவே சந்தோஷப்படுவேன். அதுதான் எல்லோருடைய வேண்டுகோளாகவும் இருக்கிறது. மேலும் மக்கள் பதயம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப பாசம் இருக்குன்னு சொல்லலாங்க. ஏன்னா அந்த கோவையில் இருக்க பகுதி மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தான் அதை பிடிச்சிட்டு போகணும், அதை துன்புறுத்துங்க, அதை கொண்டு போகாது, எங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டத்தை கொடுக்குது, எங்களை பயிர் நிலங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அழிச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு
சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்க மக்களே பார்த்தீங்கன்னா அது உங்க எங்கள்கிட்ட ஒன்றுமே பண்ணலை, ஊருக்குள்ளே வரும் ஆனால் அது பாட்டுக்கு போயிடும், அதை எதுவும் பண்ணாதீங்க, அதோட நிலைமையை மாற்றி அதை கொண்டு போய் காட்டுக்குள்ளே விட்டுருங்க, அதோட குடும்பத்துக்குள்ளே இணைச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேலும் அந்த யானையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆதாரத்துக்காக நம்மளுடைய வருவாய்க்காக பார்த்தீங்கன்னா நம்ம வீடை கட்டி இடத்த ஆக்கிரமித்து கட்டிக்கிட்டோம். ஸோ அதுதான் அந்த யானைக்கு வந்து இப்போ மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு உயிரினங்களுக்கும் தீங்கு ஏற்படுத்தாமல் அதை அதோடைய குடும்பத்தில் இணைச்சி வைக்கிறது தான் அது ஒரு நல்லதாக இருக்கும். ஸோ மேலும் இதுக்கு தமிழக அரசு ஒரு நல்ல முடிவு எடுத்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த தகவலுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற பல தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.